மும்பை வான்கடை மைதானத்தில் April 21 நடக்கவுள்ள IPL லீக் போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை அணி இயான் மார்கன் வழிநடத்தும் கொல்கத்தா அணியை சந்திக்கிறது. டெல்லியிடம் விழுந்த சென்னை அணி பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகளை வீழ்த்தி எழுச்சி கண்டது. சென்னை அணி மீண்டும் அசத்தினால் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யலாம். ஹைதராபாத் அணியை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் துவக்கிய கொல்கத்தா அணி மும்பை பெங்களூரு அணிகளிடம் தோல்வியடைந்தது. கொல்கத்தா அணி எழுச்சி கண்டால் வெற்றி பாதைக்கு திரும்பலாம். போலந்தில் உலக யூத் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி நடக்கிறது. பெண்களுக்கான 69 கிலோகிராம் எடைப்பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் அருந்ததி சௌத்ரி 5-0 என்ற கணக்கில் உக்ரைனின் அனாசெஸ்கோவை வீழ்த்தினார். ஆண்களுக்கான 64 கிலோகிராம் எடைப்பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் அன்கித் நார்வல் 5-0 என பிரேசிலின் எசேக்கியல் டாக்ரூஸை தோற்கடித்தார். மற்ற எடைப்பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சானு விஸ்வாமித்ரா சௌந்தம் சனமாச்சா சானு சச்சின் விஷால் குப்தா வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர். அமெரிக்காவில் ATP சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஷ்னேஷ் குணேஸ்வரன் பிரேசிலின் பெட்ரோ சகமோடோ மோதினர். முதல் செட்டை 2-6 என இழந்த குணேஸ்வரன் இரண்டாவது செட்டை 6-2 என கைப்பற்றி பதிலடி தந்தார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டில் மீண்டும் ஏமாற்றிய இவர் 4-6 என இழந்தார். முடிவில் குணேஸ்வரன் 2-6, 6-2, 4-6 என்ற கணக்கில் போராடி தோல்வியடைந்தார்.